ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயஸ் கோலம் சண்டே விலாக். நம்ம சேனலில் இன்றைக்கி டேஸ்டியான கோகோனட் லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது பண்ணுறதுக்கு தேங்காய் துருவி எடுத்திருக்கேன். இந்த கப்பால் 2 கப் அளவுக்கு இருக்குது. தேங்காய் வந்து மேலே இருக்கிற கருப்பு ஓடெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி தண்ணியில் அலசிட்டு ஒரு 2 மணி நேரம் வெயிலில் காய வச்சு மிக்சியில் இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். வறுக்கிறதுக்காக அடுப்பில் கடாயை வச்சுட்டு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடான பிறகு நம்ம மிக்சியில் பொடிச்சு வச்சுருந்த தேங்காவை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. நல்லா உதிரி உதிராக வரணும். இந்த அளவுக்கு வறுத்துட்டு இதிலேருந்து கொஞ்சமாக தேங்காவை மட்டும் தண்ணியை எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சுட்டு அந்த தேங்காயில் நம்ம எந்த கப்பால் தேங்காய் அளந்தோமோ அதே கப்பால் 1 கப் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. நல்லா திக்காக சுண்ட காய்ச்சின பால் எடுத்துக்கோங்க. இந்த ஆடையோடு அப்படியே சேர்த்துருக்கேன் நான். இதை அப்படியே கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு 1-5 நிமிஷம் கொதிக்கட்டும். அடுப்பு வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு கொதித்த பிறகு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி நல்லா கொதிக்கணும். இது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான்ஸ்டிக் பேனில் செய்கிறதாலாம் உங்களுக்கு அடிப்பிடிக்காது. நார்மலாக இந்த மாதிரி தவா செய்கிறதாலாம் லைட்டாக அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும். கை விடாமல் கலந்து விட்டுகிட்டே இருங்க. சர்க்கரை கரைஞ்சி இந்த அளவுக்கு கொதித்த பிறகு 1/4 கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. இதையும் கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு நல்லா கொதிக்கணும். இது கூட 10 முந்திரி 10 பாதாம் நல்லா மிக்சியில் பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த தேங்காய் பால் வந்து நல்லா திக்காக சுருண்டு வரணும். கடாயில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாலெல்லாம் நல்லா வற்றி நல்லா திக்காக சுருண்டு வரணும். அது வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க. கைவிடாமல் கலந்து விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா திக்காகணும். நம்ம லட்டு பிடிக்கிற பதத்துக்கு வரணும். இது கடாயில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வரணும். நல்லா கைவிடாமல் ஒட்டாமல் கலந்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கலந்துட்டு ஒரு தட்டில் மாற்றிக்கோங்க. இது நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு லட்டு பிடிச்சிடலாம். லட்டு பிடிக்கிறதுக்காக கையில் கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க. நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த தேங்காய் பக்கத்தில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஆறின பிறகு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி லட்டு பிடிச்சிட்டு நம்ம பக்கத்தில் வச்சுருக்க தேங்காயில் ஒரு முறை கோட் பண்ணி எடுத்துக்கலாம். தேங்காய் வந்து எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா இந்த மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க. எல்லா லட்டையுமே அதே மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப சூப்பரான கோகோனட் லட்டு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.